என்னிடத்துல ஒன்றும் செய்தி இல்லை. உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணும்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை விரிசலாக நான் பார்க்கல, முறிவாக பார்க்குறேன். உறவு முறிவாக பார்க்குறேன், உறவு விரிசலாக பார்க்கல. தற்காலிக பிரிவாக பார்க்கல, நிரந்தர பிரிவாக பார்க்குறேன். இன்றைக்கி இரவு தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் போடுவோம், நீங்கள் வாங்க. நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக பொதுமக்களாக கூட வாங்க. ஒரு ரூபா காசு கொடுக்காமல் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் திருவையாறில் நடக்குது. அதில் எவ்வளோ பேர் எழுச்சியாக வந்து இந்த எளிய பிள்ளைகள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ அது அதிலிருந்து தெரிஞ்சு அதுவும் இல்லை, நீதிபதி சொல்லியிருக்காங்க ஆஜராகணும் அதில் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாதுல்ல. நீதிபதி சொல்லியிருக்காங்க வந்து சொல்ல சொல்லணும், அதுதான். அதில் ஒன்றும் பேச முடியாது. உங்களுக்கு கோபமா இருக்கா? கோபமா இருக்கா? நீங்க தஞ்சாவூருக்காரர் தானே, கோபமா இருக்கா? வருத்தமா இருக்கா? கோபமா இருக்கா? நான் அண்ணன் கேட்கறது சொல்லுங்க. வருத்தம், கோபமா இருக்கு. இது எத்தனை ஆண்டுகளா இந்த விளையாட்டு நடக்குது நடக்குது. ஆனாலும் மாறி மாறி வயல் வறண்டு போது விவசாயி சாகுறான், கஷ்டப்படுறோம், தண்ணி வாங்கி தர மாட்டுறாங்க அப்படிங்கிறீங்க. மறுபடியும் அவங்களுக்கே தான் வலிமை கொடுக்குறீங்க. இவர் நம்மால் போய் அங்கே இருக்கிற காங்கிரஸ் வெற்றிக்கு உழைச்சார். இப்போ அவன் இங்கே வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ் வெற்றிக்கு உழைப்பானா? இந்த திமுக வெற்றிக்கு உழைப்பானா? உங்களை உயிரோடவே மாலை போட்டு அவன் கேலி பண்ணுறான். உங்களுக்கு கோவம் வருதோ இல்லையோ, எங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா எனக்கு வந்து கருத்து முரண் இருக்குது, கொள்கை முரண் இருக்குது உங்கள் மேலே, அது வேறு. ஆனால் என் இனத்தின், என் நிலத்தின், இந்த மண்ணின் ஒரு முதலமைச்சரை அவன் அவமதிக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய தன்மான இலக்காக தெரியுது. அப்போ வெறி வெறுமா வராத. என் பிள்ளைகள் பாறை வந்து ஓட்டி இருந்தால் தடுத்து அடிக்கிறது, அது பண்ணுறது பாறைத்துக்கு. ஏன் உனக்கு தான் கை இருக்கா, எனக்கு அடிக்க தெரியாதா? எவ்வளோ காலத்துக்கு பொறுமை சேர்க்கறது? நாங்கள் இப்படி போகிறோன்னா எங்களை தூக்கி வழக்கு போட்டு உள்ளே போடுவீங்க. அவன் ஒருத்த மேலேயாவது முதல் குற்றப்பதிவு நடந்திருக்கா பாருங்கள், எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா பாருங்கள். இது எப்படி ஒரு நாட்டுக்குள்ள இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டம் திட்டம். எங்களை பார்த்தா அருவறுப்பா இருக்கு, தண்ணி தர முடியல, எங்களை பார்த்தா அடிக்கிறீங்க. இவ்வளவு பகையை வச்சுக்கிட்டு ஏன் இத்தனை மாநிலங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கணும்? தனித்தனியா பிரிச்சு விட்டு கன்னடம் தனியா போட்டு, நாங்க தமிழன் தனியா போட்டு எதுக்கு இருக்கணும்? அது இறையாண்மையும் ஒருமைப்பாடும் தேச ஒற்றுமையும் தமிழனுக்கு மட்டும்தானா, மற்ற இனத்துக்கு கிடையாதா? கேவலமா இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு அஞ்சு தடவை இந்த திமுக அதிமுக 60 தடவை கொடுத்தீங்களே, எனக்கு ஒரு அஞ்சு ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு கொடுங்களேன், கொடுங்க. இப்போ எது இந்த மக்களுக்கு பிரச்சனையில் எது முக்கியமில்லைன்னு நினைக்கிறீங்க? அப்போ எல்லாமே முக்கியம். இங்கே இருக்கிற மக்களுக்கு எதுவும் பிரச்சனை? தண்ணி. எங்கள் ஊர் மக்களுக்கு சிவகங்கை ராமநாதபுரத்தில் என்ன, எல்லா இடத்துலையும் எது முதன்மை பிரச்சனையும் அதுதான். அதை தான் தொடர்ந்தாக நாங்கள் பேசி வரோம். இதுதான் முக்கியம், இது முக்கியம், அது முக்கியம் இல்லை. முதல்ல அடிப்படையில் ஒரு நாட்டின் வளத்தில் ஆகப்பெரும் வளம் அறிவு வளம் தான். அறிவை வளர்க்குற கல்வி இங்கே சரியாக இருக்கா, சமமாக இருக்கா, தரமாக இருக்கா? அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன, கல்வி தரம் என்ன? தனியார் பள்ளிகளின் தரம் என்ன, மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? அப்போ கல்வி மிகப்பெரிய சந்தை. உயிரை காக்க மருத்துவம். உங்களுக்கு ஒரு உயிர், எனக்கு ஒரு உயிர் இல்லைல்ல, ஏழைக்கு ஒன்றும் பணக்காரனுக்கு ஒன்றும் இல்லை. யார் உயிர் போனாலும் வலிக்கும் தானே. அப்போ அந்த உயிரை காக்கும் மருத்துவம் சமமாக இருக்கா, தரமாக இருக்கா? உங்களுக்கு முடியல அப்பளம், உங்களுக்கு முடியல காவிரி, எனக்கு முடியல எங்கே போகலாம்? அறிவு முதல்ல என்னுடைய திட்டம். நீர், வயிறு, உயிர், மருத்துவம், அறிவு, கல்வி, பயன், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. அப்போ நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதுதான் எங்கள் திட்டம். இது எல்லாத்தையும் ஒரு சேர நிறைவேற்றுவது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் இதை பிள்ளை போராட்டம். அவங்க தலைமையை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. ஆனால் தம்பி வந்து
தலைமை பதில் சொல்லும்னு இன்னைக்கு சொல்றவர் ஒவ்வொன்றுக்கும் தலைமை கேட்டு கேட்டு பேசினாரா? அப்ப இதுக்கு முன்னாடி அவர் பேசினதெல்லாம் தலைமையினுடைய உத்தரவின் பேரில் தானா அப்படின்னு வருது இல்லை? அதெல்லாம் அவங்க உறுதியா இருக்கிறாங்க. நாங்கள் பாரதிய ஜனதாவோட இனி கூட்டு இல்லை, அதனால அவங்க தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் நமக்கு என்ன இருக்கு? மருத்துவ படிக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட்டு ஜீரோவாக இருக்கணுங்கிறதான் எங்களுடைய கோட்பாடு. உனக்கே தெரிஞ்சிருச்சு நீ தோத்துட்ட. நீ பயோமெட்ரிக் அதானே, இந்த அவன் தானே அந்த கான்ட்ரா அந்த அமெரிக்க நிறுவனம் பேர் என்ன? ப்ரோமெட்ரிக். ப்ரோமெட்ரிக் காரனுக்கு நீ ஒப்பந்தம் கொடுத்துருக்க என் நாட்டில் தரமான மருத்துவத்தை உருவாக்கணும், மருத்துவரை உருவாக்கணும்னு. அமெரிக்க தனியார் நிறுவனம் ப்ரோமெட்ரிக்ங்கிற நிறுவனத்துக்கு என்ன வேண்டுகோள், என்ன வேண்டுதல்? ஒரு தேர்வை கூட உன் தேசத்தின் பிள்ளைகளுக்கு நடத்த முடியலன்னா நீ என்ன ஆட்சி நடத்துகிற? உனக்கே தெரியும் இந்த நீட்டு தேர்வு அவசியமற்றதுன்னு. தரமான மருத்துவரை உருவாக்காது, தரமான மருத்துவ பிள்ளைகளை சாகடிக்கும். 1200-1199 வாங்கினவன் நீட்டில் தோற்று போகிறான், வார்டில் பாஸ் பண்ணி வர்றவன் எல்லையில் 800 மார்க் 700 மதிப்பெண் பெற்று வந்தவன் நீட்டில் தேர்வு பெற்றால் தகுதியான மாணவங்கிற தகுதி பெற்ற மாணவன்ற, எவ்வளோ தப்பாக இருக்கு. அதனால் மொத்தமாகவே ஜீரோ வாக்கிறது நல்லது. சனாதனம்ன்றது உங்களுக்கு எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்க வேண்டிய ஒன்று. இப்போ நீங்கள் சக மனிதனை தீண்டாமை பார்ப்பது குற்றம், தொடுவது குற்றம். அது இப்போ நீங்கள் பாருங்கள், அமெரிக்காவில் நிறவெறி இருக்கு, நிறவெறி இருக்கு. அப்போ ஜான் எஃப் கென்னடி பேசுகிறாரு, நம்ம உண்மையிலே ஜனநாயகவாதிகள் தானா? கருப்பாக இருக்கிறதுனால அவர்கள் பிள்ளைகள், நம் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒன்றா உட்காந்து படிக்க முடியல. கருப்பாக இருக்கிறதுனால அவர்கள் நம்மளோடு சேர்ந்து ஒரே உணவகத்தில் உணவு விடுதியில் உட்காந்து சாப்பிட முடியல. இதில் உண்மையிலே சகோதரத்துவம் சமத்துவம் இருக்கா? அதெல்லாம் உள்ளடக்கிய இது ஜனநாயகம் தானான்னு கேட்குறாரு. அதுக்காக தான் அவர் சுட்டுக்கொள்ளப்படுது. அதே தான் நாங்களும் கேட்குறோம். இது உண்மையிலே சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை கொண்ட ஒரு நாடு தானா? அப்படின்னா நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முருகு ஏன் இந்த 33 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குல்ல, அது வருதோ வரலையோ ஏதோ ஒரு நாடகம். அதில் ஏன் கங்கநாதராவத்து தமனாகமன அவங்கெல்லாம் வராங்க? நாட்டின் முதல் குடிமகள் ஒரு பெண், அவளையே அந்த விழாவுக்கு பெண்ணுக்கான உரிமையில் முதல் மகளை ஏன் அழைக்கலை? ஏன் அழைக்கலை? அவள் தாழ்த்தப்பட்டவள், பழங்குடி, விதவை, கருப்பாக இருக்கா? எத்தனை காரணம் நீ வச்சுருக்கா அதுக்கு? அப்புறம் என்ன இருக்குது? இல்லை, இந்த உணர்வு தான் சனாதனம்னு பேர். நான் உட்காந்து சாப்பிட்டு போன இடத்த தண்ணி ஊற்றி கழுவி விடுவில்ல. ஆனால் அம்பேத்கர் சகமானவர் கூட உட்காரக்கூடாதுன்னு ஒரு சாக்கு பயிர்களில் கழிவுபட்டுருப்பீங்க நினைக்கிறேன். இந்த சணலான கோணிப்பையை தூக்கிட்டு போய் அதை கீழே விரித்து அது மேலே உட்காந்து படித்து வெளியில் வந்தவர். அவர் வரலாற்றை பதிவு செய்யும்போது தம்பிகள் தெரிஞ்சுக்கணும், 5 வயதாக இருக்கிற போது கீழே விரித்து உட்கார கோணிப்பையோட பள்ளிக்கூடத்துக்கு நுழைந்த ஒருத்தன், அதே கோணிப்பையில் கோப்புகளோட பாராளுமன்றத்துக்கு நுழைஞ்சான். இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள எதோட இந்திய அரசியல் சாசன கோப்புகளோட அந்த சனாதனத்தை நுறுக்கி மேலே ஏறி வந்தான். அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இல்லை. எதுப்பா உறுதியாக போராடுவோம். இப்போ நாங்கள் இந்த பயணத்தை முன்மொழி திட்டமிட்டோம். எங்கள் ஐயா மணியரசன் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. எல்லோரும் நாங்கள் அதில் தான் பங்கேற்றிருப்போம். நீங்கள் நான் எந்த இந்த போராட்டத்தில் என்றைக்கு பங்கேற்காமல் போராடாமல் இருந்திருக்கேன், போராடுவேன். ஆனால் இந்த பிரச்சனை என்னோட முடிய போகிறதில்ல, போய் மறுபடியும் போராடுவேன், உறுதியாக போராடுவேன். தனிச்சு தான் போட்டிருப்பேன். இல்லை நிறுத்திட்டார், இடையே நிறுத்திட்டார் இல்லையா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? அது ஒன்றும் சரியாக வரலாமல் தான் தம்பி இடைநிறுத்திட்டார் பயண நடைப்பயணத்தை இடைநிறுத்திட்டார். இப்போ நடக்கிறதுக்கு நேரம் இல்லை அவருக்கு. இப்போ யாரை சேர்த்து கூட்டணியை வலி சேர்க்கணுங்கிற திட்டம் தான் பண்ணுவாங்களே ஒழிய நீ நடக்க. இப்போ சிதம்பரம் இருக்கிறார்ல எங்கள் ஐயா, இன்னும் நெருக்க எங்கள் ஊர் ஒரே மண்ணுக்காரங்க,
தமிழர், அவரை நீங்கள் தமிழராக ஏற்பீலாம் எப்படி இருக்கிறது? இப்போ நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்ப்போம். எங்கள் ஐயா மூப்பனார் அதிக செல்வாக்கு பெற்ற தலைவர், அதுக்கப்புறம் அதிக செல்வாக்கு பெற்ற எங்கள் ஐயா சிதம்பரம், ரெண்டு பேரும் இந்திய அமைதிப்படை அனுப்பும்போது அங்கே போய் என் மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்யும்போது இவர்கள் பேசியதை தடுத்துருக்கலாம், தயவுசெய்து செய்யாதீங்க. புரியுதா? ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் தமிழினம் மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்க போதும்னு சொல்லி தடுத்துருக்கலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எவ்வளவோ வேலையை செஞ்சுருக்கலாம். என் இனம் சாகும்போது இந்த தலைவர்கள் மௌனங்காத்து நிற்கும்போது, தமிழனா பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை, எவன் தமிழுக்கும் தமிழருக்கும் இறுதி வரை உறுதியாக நின்று உழைக்கிறானோ போராடுகிறானோ அவன்தான் தமிழன். அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் ஐயா எடப்பாடி இந்த கோட்பாடு என் மொழி இதன் இறந்து போச்சு, அழிஞ்சு போச்சு, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, அதுக்கு வருவாரா? தாத்தா தேவனையப்பா அவனருடைய கோட்பாடுக்கு வருவாரா? தமிழகத்தின் தமிழ் தெரு எங்கும் தமிழ் அப்படின்னு வருவாரா? எங்கும் தமிழ் இதிலும் தமிழ் அப்படி வருவாரா? அதெல்லாம் பேச்சு கிடையாது. தமிழனா பிறந்துட்டா எல்லாம் தமிழரா? என்ன கர்ணா தமிழர் தான், அங்கே கர்ணா கூட தமிழர் தான். அப்புறம் சரி அண்ணன் என்ன செய்யணும்? இது ஒரு வேடிக்கை தம்பி, இதெல்லாம் ஒரு வேடிக்கை. முதல் தவணையிலே எல்லாருக்கும் கொடுக்க முடியல. இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது. ரெண்டு வருஷம் கொடுக்க புரியல. ஆண்டு ஒன்றுக்கு 12,000 கோடி தேவைப்படுது. அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பீங்க? எங்கேருந்து எடுப்பேன்? மின் கட்டணத்து உயர்த்துவே, சொத்து வரி உயர்த்துவே, அரிசி பருப்பு விலை உயர்த்துவே, அத்தியாவசிய பொருளை உயர்த்தி அதை எடுப்பீங்க. நீங்கள் தஞ்சாவூரில் திருங்கிரும், தஞ்சாவூரில் வீட்டில் குடுபை வாங்கி தண்ணி குடிக்கிறீங்களா? அதை கிணறு அப்படி கேன் வாட்டர். அம்மா எத்தனை கேன் வாங்க? மாதத்துக்கு எவ்வளவு எவ்வளோ வரும்? ஆ, இப்போ நீங்கள் கொடுக்குற காசு தண்ணி வாங்குற காசுக்கே போயிடுது. நான் என்ன சொல்கிறேன் ஐயாட்ட, 1,000 நீங்கள் வச்சுக்கிறீங்க, தூய குடிநீரை எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருங்க, தண்ணியை கொடுத்துருங்க. அது செய்யலாம்ல. மின்கட்டணம் எவ்வளவு? இருங்க, மின்கட்டணம் எவ்வளவு? 2,000 ரூபாய். இப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். சும்மா போட்டு துணிவுதான் இந்த காங்கிரஸ் திமுக ஒழிக்கணுங்கிறதுக்காக அவங்க ஆதரிச்சோம். 37 இடம் வந்துறாங்க, தனிச்சு தான் நின்னாங்க. மக்கள் அதெல்லாம் கேட்கல. இப்போ ஐயா 139 இடம் கொண்டு போனாங்க 2019. இப்போ 24 நிற்கிறாங்க. சரி, 40 இடத்தையும் ஐயாவுக்கே கொடுங்க, என்ன நடக்கும்? காவிரியில் தண்ணி வாங்கி தர்றோம்ன்றப்பாங்க. தண்ணி நாங்கள் வந்தால் தர்றோம்னு ராகுல் காந்தியை சொல்லுங்க. அந்த சிவகுமார் இருக்கிறார்ல துணை முதல்வர், அந்த சீதாராமையா இருக்கார்ல, அவங்களையும் தர சொல்லி எழுதி வாங்குங்க. அப்புறம் என்ன நம்ம போடலாம்? ஒரு கேள்வி தானே எளிய. என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உனக்கு என் வாக்கு இருக்கு. என் வாக்கை நீ வாங்கிட்டு எனக்கு வாக்கு அரிசி போடுவேன். என்ன மானங்கட்ட கூட்டம்னு எங்களை மதிப்பிட்டியா? எப்படி காவிரி எனக்கு பிரச்சனையிலே இஷ்யூவே இல்லையா? பேசாம எங்க தினம் பேசிட்டுருக்குங்க. நீங்க என்னங்க திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு குறுக்குச்சாலை ஓட்டுறீங்க? நான் ஏங்க அவன்கிட்ட போய் கையேந்துறேன்? அவன்கிட்ட 150 TMC 190 TMC தானுங்க எடுக்கிறீங்க. 2,100 TMC கடலில் கலக்க விடுறேங்க. நீ 5,000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு 5,000 ஏக்கரில் ஏரியை வெட்டிட்டு போக வேண்டியது தானேங்க. எனக்கு என் பாட்டை அரசேந்திர சோழன் கட்டி நீ வீரநாராயண ஏரி இருக்குங்க, சிறு கடலுங்க 16 கிலோமீட்டருங்க. அதை தூர்வாரி பராமரித்து ஒவ்வொரு ஆண்டும் கடலூரில் பெய்கிற வெள்ள நீரை மழை நீரை சேமிச்சோன்னா நேர காவாய் அல்லது பெருங்குழாய் தும்பாக்குழி ராஜேச குழாயில் கொண்டாந்து இறங்கிடுவேன் காவிரி படுகையில். 60 வருஷமாக ஆண்டுட்டு அவன்கிட்ட போய் கையேந்திட்டு உனக்கு இந்த இப்பிரச்சனை தீர்க்கப்படக்கூடாது. தீர்த்துட்டா உனக்கு அரசியல் இல்லை. அவனுக்கு தமிழனுக்கு தண்ணீர் கொடுத்துட்டா அவனுக்கு அரசியல் இல்லை. காவிரியில் உரிய நதிநீரை வாங்கிட்டா இவனுக்கு அரசியல் இல்லை. எனக்கு தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணீர் இருங்க, நான் சேமித்து காட்டுறேன். தண்ணீரின் தேவையில் எவன்கிட்ட கையேந்தாமல் பாண்டியார் பொன்னம்பலால் ஒரு அணையை போட்டேன்னு வச்சுக்கிறேங்க, அவனே திறந்துருவான் முல்லை பெரியாற்றில் தண்ணீர்.
சாதிவாரி கணக்கெடுப்பை பேசுறதுக்கு எனக்கு உரிமை தகுதி இருக்கு. ஏன்னா நான் வந்து ஆனமுத்தையாவுடைய பிள்ளை, நான் பேசலாம். இந்த நாட்டில் குடிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி அந்த இடஒதுக்கீடை பேசி 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த மண்டல் கமிஷன் பரிந்துரை கொண்டு வந்து வாங்கி கொடுத்த புரட்சியாளன் எங்கள் ஐயா ஆனமுத்து தான். இங்கே எவரும் கிடையாது, பெரியார் கூட கூட கிடையாது. ஆனால் செயல்படுத்திய வீரன் அவர் தான், பிபி சிங் ஐயா காலத்தில். எங்களுக்கு உரிமை தகுதி இருக்குது. ராகுல் காந்தி எல்லாம் உங்கள் மனசான்ற சொல்லுங்கள், நீங்கள் ஊடகவியலாளருங்கிறத மறந்துடுங்க, ஒரு மனிதனாக நீங்கள் சொல்லுங்கள். நாட்டின் குடிமகனாக ராகுல் காந்தி எல்லாம் வந்து காங்கிரஸ் எல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பை பேசுறது உண்மையிலே கொடுமையாக இல்லையா? இன்னும் நெத்தங்கச்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? இந்த நாட்டை விடுதலை பெற்ற இந்தியாவை 600 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்ட கட்சி நீங்கள் தான். போன முறை 10 ஆண்டுகள் நீங்கள் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சியில் இருந்தீங்கள, அப்போயே நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை. மோடி எதற்காக பயப்படுகிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க? இப்போ கேட்குறீல்ல, நீங்கள் 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது எதற்காக பயப்பட்டீர்கள்? அதுக்காக தான் அவரும் பயப்படுறார். ஐயா கே.எஸ். அழகிரி குடிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துறாருல, ஐயா ராகுல் சொல்கிறார்ல, ஒன்று கூட்டணி வச்சுருக்கிற திமுக நான் அழுத்தம் கொடுக்குறல, நீங்களும் கொடுங்க. ரொம்ப கஷ்டம் வேணாம். கர்நாடகாவை நீங்கள் ஆள்றீங்கல்ல காங்கிரஸ், அந்த கட்சி அங்கே இருக்கிற தலைமைக்கு சொல்லி கர்நாடகா மாநிலத்தில் குடிவாரி கணக்கெடுப்பு எடு எடு எடுத்து எனக்கு கொடுக்கணும். வகுப்பாரி பிரதிநிதித்துவம் எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடு. இது எங்கள் கோட்பாட்டின் நிலைப்பாடு. நீ எவ்வளவு கவிடாவா, எவ்வளவு இருக்கா, 1 கோடியா இந்தா, நீ ராவா எவ்வளோ 50 லட்சமா இந்தா, நீ 1.5 கோடியா இந்தா, அப்படி தானே கொடுக்கணும். எனக்கு என்ன படையாச்சினா 2 கோடியா இல்லை என்னும்போது 1.5 வருது, 1.5 கொடுத்து. நான் யார், தேவரா, கல்லர், மரவர், அகமுடையர், தனித்தனியாக என்ன முக்குல தோரணம் போட்டு 3 மினிஸ்டர் போட்டு முடிச்சு விட்றேன். மரவருக்கு ஒன்று, கல்லருக்கு ஒன்று, அகமுடையருக்கு ஒன்று. ஆனால் இந்த கருணாநிதி ஐயா வீட்டில் ஐயா ஸ்டாலின் ஒரு அமைச்சர், ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சர், உங்கள் வீட்டிலே 2, நாட்டிலே எனக்கு 3. என் ஸ்ட்ரென்த் என்ன, உன் ஸ்ட்ரென்த் என்ன? அப்போ நீ 50 பேருக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புகிற, 5 பேருக்கு 50 பேர் சாப்பாடு அனுப்புகிற, இது சமூக நீதியா சமூக அநீதியா? நீ யார் எடுத்து என் கொடுக்குற, எண்ணி கொடு. நீ ஏன் அள்ளி கொடுக்குற, இந்தா கூறு கட்டி வைக்கிற மாதிரி யார் கவுண்டரா இருந்தா, நீ யார் நாடாட இந்த அள்ளி கொடுக்காத அளந்து கொடுத்துரு. சாதி மதம் முதல் வராது. எல்லாருக்கும் உண்டான கல்வி, எல்லாருக்கும் உண்டான வேலை வாய்ப்பு, அதற்கேற்ப ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டான். என் மக்களுக்கு எதுக்கு இந்த சாதி கருமந்திரம், கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான். இப்போ எனக்கு என் தம்பி வசதியாக வாழ்றதில் பெருமை, என் தங்கச்சிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பெருமை. எனக்கு வேண்டியது என்ன கிடைச்சிருச்சில தம்பி, நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு அப்பத்தார்கா ஒரு குடும்பத்தைக்கு 10 கிலோ அரிசி, அப்படி சட்டம் வருது, திட்டம் வருது, குடும்ப அரிசிக்கு 10 கிலோ அரிசி, குடும்ப அட்டைக்கு ஒரே கிளவி அட்டையை காட்டி 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வரா. நாங்கள் 6-7 பேர் இருக்கோம் ஒரு வீட்டில், அதே 10 கிலோ அரிசி தான் குடும்ப அட்டைக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா, இந்த ஒத்த கிளவிக்கு 10 கிலோ, 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோண்ணா. இது உண்மையிலே நியாயமான பகிர்வா இல்லை சமூக நீதியா அநீதியான்னு பார்த்து, அப்போ எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு. இதுதான் எங்கள் கோட்பாடு. அதுக்கு தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், அதை சொல்கிறோம், அதை அதை சரியாக கொடுங்குறோம். நீ குடிவாரி கணக்கெடுக்காம குண்டாங்குதரா, அவர் அவ்வளவு இருந்தார், இவ்வளவு இருந்தார், ஏன் அப்படி சொல்கிற, ஏன் அப்படி செய்கிறான்னு சொல்லுங்க. அதுதான் அது தப்பு. அது குடிவாரி கணக்கெடுப்பை இப்போ பேசுகிறாங்க, அதில் நம்ம சிரிச்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளோ நாள், இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, ராகுல் காந்தி ஐயா சொல்லட்டும், ஐயா கே.எஸ். அழகிரி சொல்லட்டும், அருகிலுக்கு கர்நாடகாவில் சொல்லி அந்த கட்சி ஆட்சியில் இருக்கு, அங்கே எடுக்க ஆரம்பிக்கும் போது ஐயா ஸ்டாலின் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன், அள்ளக்கூடாது, மணல் அள்ளக்கூடாது, நீங்கள் மாற்றுக்கு வரணும். நாங்கள் வந்து மணல் இல்லை, தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நாங்கள் அப்படி மர வழியே வீடு கட்டி கொடுக்குறதுக்கு என் தம்பி இல்லையோ இருக்கான், மன்னார்குடியில் இருக்கானாடா இருக்கான், உங்களுக்கு வேணால் அப்படி வீடு கட்டினா சொல்லுங்கள், மாலையை கட்டி கொடுப்பேன். 300 ஆண்டுகளுக்கு இருக்குங்கிறான் வீடு. நீங்கள் சென்றீங்க கிடையாது, நோ கன்றிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி வேணுமோ கட்டி கொடுப்பான். அதனால் மாற்று வழி இருக்குது. ஆற்று மணலை முடிச்சுட்டு மலைக்கு போயிட்டேன். ஆறு எங்கேருந்து வந்தது, மலையிலிருந்து. ஆறை உயிர்ப்பிக்க முடியுமா, உன்னால் முடியாது. ஏன்னா மலை உருவான, ஆரிவி உருவான தாயவே அறுக்கிறான், எம் சாண்டுக்கு போயிட்டான். அப்போ இது நிலம் பாலைவனமாக போகுது, அதை நீங்கள் எச்சரிச்சுக்கணும். எச்சரித்து
அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் காப்பாற்றி வைக்கணும். அதனால தான் நம்ம வேளாண் பெருங்குடி மக்கள் போராடுறாங்க. அதை இந்த அரசுகள் கவனத்தில் எடுக்காது. எடப்பாடியாவது விவசாயம் பண்ணுறேன்னா சொல்கிறாரு. ஐயா ஸ்டாலின் இந்த நிலத்தில் எத்தனை ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுறாரு? வந்தால் நான் டெல்டாக்காரங்கிறாரு. டெல்டாக்காரனே கிடையாது, நீங்கள் அப்பப்போ உள்டாக்காரன். நீங்கள் வந்து ஒரு உள்டாவை போட்டு போட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நன்றி, வணக்கம். எடுத்ததெல்லாம் போடுங்க.